வெல்கம் டு ஆசம் ஜீசஸ் தமிழ் கிட்டார் டியூட்டோரியல் அண்ட் வர்ஷிப். அண்ட் நான் உங்கள் கிறிஸ்டோ. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சாங்ஸ் வந்து எப்படி வாசிக்கிறது சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒரு சாங் வாசிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, கண்டிஷன்ஸ் இருக்கு, ஃபார்முலாஸ் இருக்கு. ஸோ அதை தெரியாமல் நம்ம வந்து பாட்டை வந்து பர்ஃபெக்ஷன் நம்ம வாசிக்க முடியாது. ஸோ ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது அதை நீங்கள் புரிஞ்சு பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும்ல. ஸோ அதனால இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சொல்லித்தர போகிறோம். நாலு ஸ்டெப்பா வந்து நான் கேட்டகரைஸ் பண்ணிருக்கேன். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 சொல்லிட்டு. ஸோ இதை தான் உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு பாட்டை சூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த பாட்டு தான் நான் வந்து வாசிக்க போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டோன்னே, இப்போ அந்த பாட்டு வந்து எந்த ஸ்கேல்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் அந்த பாட்டு எந்த ஸ்கேல்ல இருக்குன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நான் கொடுத்துருப்பேன். இங்க கவனிங்க, இந்த இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா ஃபைண்ட் த ஸ்கேல் ஃபார் சாங்ஸ். நீங்க எடுக்கிற சாங் எந்த ஸ்கேல்ல இருக்கு, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எந்த ஸ்கேல்ல இருக்கு சொல்லிட்டு. ஸோ அது தெரிஞ்சாதான் அந்த ஸ்கேல்ல இருக்கிற கார்ட்ஸை நம்ம கரெக்டா யூஸ் பண்ண முடியும், சரியா? ஸோ அது எப்படி எடுக்கிறது பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு அது வந்து நீங்க வாசிக்க வாசிக்க நீங்களே எடுக்கலாம், பட் அது வந்து இருக்கட்டும். இப்போ ஈஸியா எடுக்கிறதுக்கு என்ன வழின்னு பாத்தீங்கன்னா, என்ன கேட்டா நான் வந்து இந்த கூகுள் ப்ரௌசர் தான் சொல்லுவேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு பாட்டு ஒன்று எடுக்கிறேன். இது வந்து ஒரு கிறிஸ்டியன் சாங்ஸ், தமிழ் கிறிஸ்டியன் சாங். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டேன். இங்கே பாத்தீங்கன்னா காட்ஸ்னு ஒரு ஏரியா இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டேன்னா இப்போ இதுலயே சொல்லிட்டாங்க இந்த பாட்டு வந்து எதுல எந்த ஸ்கேல்ல இருக்குன்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க, இந்த பாட்டு வந்து எஃப் ஸ்கேல்ல இருக்கு, சரியா? ஸோ அப்போ எஃப் ஸ்கேல்ல இருக்கு, என்னென்ன கார்ட்ஸ் எங்கெங்க யூஸ் பண்ணணும் அண்ட் கார்ட்ஸோடைய பொசிஷன்ஸ் எல்லாமே, அந்த இமேஜஸ் எல்லாமே ப்ரீஃபா கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க எடுத்து வாசிக்கலாம், இல்லைன்னா உங்க யாராவது தெரிஞ்சவங்க இல்லை புக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வாசிக்கிற அந்த சாங்ஸோட புக்ஸில் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போதைக்கு இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி வாசிக்க ஆரம்பிங்க, ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எஃப் மேஜர் ஸ்கேலில் இந்த பாட்டு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சில கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, எஃப் இருக்குது, ஏ இருக்குது, C7, பி ஃப்ளாட் இருக்குது, சி, இந்த மாதிரி நிறைய இருக்குது, C7 எல்லாமே இருக்குது. பட் ஆனால் சில ஏரியாவில் பாருங்கள் ஜி இல்லை, ஏ இல்லை. ஸோ ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான், இப்போ ஒரு ஒரு ஸ்கேலுக்கும் சில கார்ட்ஸ் அது கூட அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இந்த ஸ்கேல்ஸுக்கு சில இந்த கார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும் சொல்லிட்டு, அதை எப்படி எடுக்கிறது, ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ அதுக்காக நான் செகண்ட் ஸ்டெப்பில் வந்து நான் என்ன கொடுத்துருப்பேன்னா, செகண்ட் கண்டிஷனாக என்ன கொடுத்துருப்பேன்னா, இப்போ ஒரு பாட்டு எந்த ஸ்கேலில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ அதை கண்டுபிடிச்சோன்னே அந்த ஸ்கேலில் இருக்கிற மேஜர் கார்ட்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கணும். அதே மாதிரி அந்த ஸ்கேல்ல இருக்கிற மைனர் கார்ட்ஸை நீங்க எடுக்கணும். அதே மாதிரி அந்த ஸ்கேல்ல இருக்கிற செவன்த் அண்ட் டெமினிஷ் கார்டை எடுக்கணும். அவ்வளவுதாங்க, மூணே விஷயம்தான், சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வாசிக்க போற சாங் என்ன ஸ்கேல்ல இருக்கு, அதாவது ஏல இருக்கா, பில இருக்கா, சில இருக்கா, டில இருக்கா, இஎஃப்ஜி இதுல இருக்கா சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. அவ்வளவுதான், கண்டுபிடிச்சோடனே அந்த ஸ்கேல் கீழே ஒரு ஒரு ஏழு கார்ட்ஸ் இருக்கும். அதுல மேஜர் கார்ட்ஸ் என்னென்ன கண்டுபிடிக்க போறோம், மைனர் கார்ட்ஸ் என்ன கண்டுபிடிக்க போறோம், செவன்த் அண்ட் டிமினிஷ் கார்ட்ஸ் என்னென்ன கண்டுபிடிக்க போறோம், அப்புறம் அந்த சாங்கை பிளே பண்ணி கம்ப்ளீட் பண்ண போறோம். அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள் தான். அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு, இந்த மேஜர் கார்ட்ஸ், மைனர் கார்ட்ஸ், இந்த டிமினிஷ் கார்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் சில ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போறோம், சரிங்களா? அதுக்கு தான் நம்ம இந்த ஸ்டெப் 2க்கு நம்ம போறோம். அது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேஜர் கார்ட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ண போறோம். இப்போ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஸ்கேல், இப்போ இந்த ஸ்கேல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகங்கள் சொல்லுவாங்க தமிழ்ல. எப்படின்னா நிறைய ராகங்கள் இருக்கு. ஒரு பாட்டு வந்து ஒரு ராகத்துல தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ஸோ ஒரு பாட்டு வந்து நிறைய ராகத்துல இருக்கலாம். அப்போ ஒரு ஒரு ராகத்துல இருக்கும் போது அந்த ராகத்துக்கு ஒத்து போற காட்ஸை தான் நீங்க வாசிக்க முடியும், சரிங்களா? இல்லைன்னா வேற ராகத்துல இருக்கிற பாட்டோடைய காட்சை நீங்க வாசிக்க முடியாது, நல்லா இருக்காது. ஸோ அதுதான் அந்த ராகத்துக்கான காட்சை தான் நீங்க வாசிச்சாதான் அந்த பாட்டு வந்து ஒரு முழுமையா அடையும், சரிங்களா? இப்ப அந்த ஃப்ளோ எப்படி வரும் பாத்தீங்கன்னா, இப்ப பாருங்க, இப்ப ஒரு பாட்டு ஏல இருக்குன்னா ஏன்னு விட்டுருங்க, பொதுவா அதோட ஒரு அந்த ஸ்வரங்களுடைய அந்த ஃப்ளோ எப்படி இருக்கும்னா ஏ பி சி டி இ எஃப் ஜி. ஸோ இது எப்படி இன்னும் ஈஸியா சொல்லலாம்னா சரி கம ப த நிசா,
அவ்வளவுதாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஏல ஸ்டார்ட் ஆனா பி சி டி இ எஃப் ஜி ஜி வரைக்கும் ஏழு செவன் நோட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பி ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுல இருந்து பிக்கு அப்புறம் சி டி இ எஃப் ஜி ஏ அந்த மாதிரி எல்லாம் ஜி ல இருந்து இது வரைக்கும். முக்கியமான கண்டிஷன் என்னன்னா இந்த இஎஃப் ஜி ஜிக்கு அப்புறம் போகாது. ஜிக்கு அப்புறம் ஹெச் ஐ அதெல்லாம் போட வேணாம், ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறது ஏழு ஸ்வரங்கள் தான், சரி கம பத நிசா, சரிங்களா? ஸோ ஃப்ளோ வந்து இப்படி தான் இருக்கும், சரிங்களா? இப்போ நம்ம மெயினான ஒரு இதுக்கு ஒரு பாட்டுக்கு வருவோம். இப்போ நான் ஃபார்முலான்னு சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ நான் வந்து ஃபார்முலாஸ் வந்து நம்ம எப்படி எடுக்க போறோம்னா ரொம்ப டிபிக்கலால இல்லை. ஃபார்முலா வந்து ஜஸ்ட் அண்ட் நம்பர்ஸ். ஸோ மேஜர் கார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ண போற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 4, 5. மைனர் கார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு 2, 3, 6. செவன்த் கார்டு எடுக்கிறதுக்கு 5, டெமினிஷ் கார்டு எடுக்கிறதுக்கு 7. ஸோ இப்போதைக்கு இந்த நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எங்க சொல்றேனோ எங்க நான் கேட்கறேனோ அப்போ உங்க மனசுல சொல்லி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு நல்லா தெளிவா புரியும், சரியா? இப்போதைக்கு இந்த மேஜர் மைனர் செவன் டெமினிஷ் கார்டு எடுக்கக்கூடிய நம்பர்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, 4, 5, 2, 3, 6 மைனர், செவன்த்துக்கு 5th, டெமினிஷ்க்கு 7th, அவ்வளவுதான், சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்ம்ல, அது கொஞ்சம் லேட்டரா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது முடிச்சிருவோம். இப்ப டைரக்டா நம்ம எங்க போக போறோம்னா ஸ்டெப் 3க்கு போக போறோம். ஸோ இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நல்லா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி கவனிங்க, அப்பதான் புரியும், சரியா? இப்போ நான் இப்போ ஒரு பாட்டு நீங்க எடுத்துட்டீங்க, சரியா? ஒரு சாங் ஒன்று எடுத்துட்டீங்க. அந்த சாங் ஏதோ ஒரு சாங் நீங்க எடுத்துட்டீங்க. அந்த சாங் வந்து நான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல சொன்ன மாதிரி அது என்ன ஸ்கேல்ல இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்க எடுத்த சாங் வந்து ஏ மேஜர் ஸ்கேல், இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கு பாத்தீங்களா? இப்போ நீங்க எடுத்த சாங் வந்து ஏ மேஜர் ஸ்கேல்ல இருக்கு. இப்போ இந்த ஏ மேஜர் ஸ்கேல்ல இருக்குன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதோட ஃப்ளோ எப்படி இருக்கும்? ஏ பி சி டி இ எஃப் ஜி, அதாவது ச ரி க ம ப த நி சா, ஓகேங்களா? சால தொடங்கி சாலே முடியும். ஸோ இப்போ இந்த மேஜர் ஸ்கேல்ஸோடைய மேஜர் கார்ட்ஸ் நம்ம எடுக்க போறோம், சரியா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு டவுட்டும் நீங்க கேட்கணும், என்னன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா மேஜர் 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 போட்டிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம மேஜரை பத்தி தான் பாக்குறோம். ஸோ அதனால மேஜர் போட்டிருக்கேன். ஸோ இதுலயே மைனர்ஸும் இருக்கு. ஸோ ஒரு பாட்டு வந்து மைனர்ல இருக்க கூடாதுன்னு இல்லை, மைனர்லயும் இருக்கும். அதே மாதிரி மேஜர் செவன்ல இருக்கும், மைனர் நிறைய இருக்கு, அது போக போக பார்க்கலாம். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மேஜரை முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் மைனர்ல ஒரு பாட்டு இருந்துச்சுன்னா அதுல எப்படி காட்சி எடுத்து வாசிக்கிறதுன்னு பார்க்கலாம், சரியா? இப்போ இப்ப மேஜர் ஸ்கேல்ல இப்ப நீங்க ஒரு சாங் எடுத்துட்டீங்க, அதுக்கான கார்ட்ஸை நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ ஃபார்முலாக்கு போங்க. ஃபார்முலா மேஜர் கார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தேன்? எஸ், 1, 4, 5. ஸோ இங்க வாங்க, இப்போ இந்த பொசிஷன்ஸ் பாருங்க, 1, 4, 5. ஸோ இப்போ ஏ மேஜர்ல ஃபர்ஸ்ட், இப்போ ஃபர்ஸ்டா வர கார்டு வந்து ஏ மேஜர் கார்டு, புரியுதா? அதே மாதிரி ஃபோர்த்தா வர கார்டு வந்து டி மேஜர் கார்டு, அதே மாதிரி ஃபிஃப்த் இது வந்து இ மேஜர் கார்ட், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஏ மேஜர் ஸ்கேல்ல மொத்தம் மூணு மேஜர் கார்ட்ஸ் இருக்கு, சரியா? அந்த கார்ட்ஸை வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி இப்போ செகண்ட் கண்டிஷன் என்னன்னா, தேர்ட் ஸ்டெப் என்னன்னா, மைனர் கார்ட்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். மைனர் கார்ட்ஸுக்கு என்ன ஃபார்முலா? 2, 3, 6. ஸோ அதே மாதிரி வாங்க, இப்போ இந்த ஏ மேஜர் ஸ்கேல்ல 2 எங்க இருக்கு? செகண்ட் 2. ஸோ அப்போ பி மைனர். அதே மாதிரி 3 பாருங்க, சி மைனர். அதே மாதிரி 6th கார்டு பாருங்க, எஃப் மைனர். ஸோ மேஜரையும் மைனரையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது 7th கார்டு கண்டுபிடிக்க போறோம். 7th கார்டு எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு? 5th, ஃபார்முலா 5th. ஸோ 5th பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? ஏ மேஜர் ஸ்கேல்ல இ இருக்கு. ஸோ இ ஆல்ரெடி இ மேஜர் கார்டு நான் சொல்லிட்டேன், இதோட இ செவனை சொல்றேன். அது என்னன்னா நீங்க இ மேஜராகவும் வாசிக்கலாம், இ செவனும் வாசிக்கலாம், தப்பே கிடையாது. இ மேஜரா இ செவன் வாசிங்கன்னா இ மேஜரோட இன்னும் நல்லா அந்த கார்டோடைய அந்த டோன் வந்து நல்லா இருக்கும். அதனால வந்து இ செவனை மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ நீங்க இ மேஜர் வாசிக்கிறனால தப்பா கேட்டீங்கன்னா இல்லை, இ மேஜரும் நீங்க வாசிக்கலாம், சரிங்களா? ஸோ 7th கார்டும் வாசிக்கலாம். ஆர், இது வந்து ஆர், இ மேஜர் இல்லைனா இ செவன், சரியா? இப்போ ஃபைனலா டெமினிஷ் கார்டு. டெமினிஷ் கார்டுக்கு என்ன ஃபார்முலா? 7. ஸோ அப்படியே இங்கே பொசிஷன் 7th வாங்க. ஸோ ஏ மேஜர் ஸ்கேலில் 7th என்ன இருக்கு? ஜி இருக்கு. ஸோ ஜி டிமினிஷ். இப்போ பாருங்க எல்லாமே ஃபில் ஆகிட்டு இருக்கும். இப்போ இந்த ஸ்கேலில் ஏ மேஜர் ஸ்கேலில் 1, 4, 5 மேஜர் கார்ட்ஸ் வந்துச்சா? அதே மாதிரி அதே ஸ்கேலில் 2, 3, 6 மைனர் வந்துச்சா? பி மைனர், சி மைனர், எஃப் மைனர். அதே மாதிரி 5th பொசிஷனில்
இங்க பாருங்க ஃபிஃப்த் பொசிஷன்ல செவன்த் கார்ட், செவன்த் இ செவன் வந்துருச்சா, அதே மாதிரி டெமினிஷ் செவன்த்ல இருக்கு, ஸோ ஜி டெமினிஷ் அந்த இடத்துல என்ன இருக்கோ அது டெமினிஷா மாறிடும். ஸோ இப்போ நீங்க ஏ மேஜர் ஸ்கேல்ல இருக்கிற பாட்டுக்கு எல்லாம் நீங்க யூஸ் பண்ண போற கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கார்ட்ஸ் மட்டும்தான். அதாவது ஏ மேஜர், ஏ மேஜர் கார்ட்ஸ், பி மைனர் கார்டு யூஸ் பண்ணலாம், சி மைனர் கார்ட்ஸும் யூஸ் பண்ணலாம், டி மேஜர் யூஸ் பண்ணலாம், இ மேஜர் யூஸ் பண்ணலாம், இ செவன் யூஸ் பண்ணலாம், எஃப் மைனர் யூஸ் பண்ணலாம், ஜி டெமினிஷ் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இதே ஃப்ளோ தான் அப்கமிங் வர எல்லாத்துக்குமே, பி மேஜருக்கு, சி மேஜருக்கு, டி, இ, எஃப், ஜி. சரிங்களா? நான் அடுத்தது இன்னும் ரெண்டு நான் சொல்லித்தரேன் இதுலயே. அடுத்தது நீங்க டியில இருந்து ஜி வரைக்கும் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. பி மேஜர் கார்டையும் அதே தான், நம்ம எப்படி ஏ மேஜர் ஸ்கேல்ல எடுத்தோமோ அதே மாதிரி பி மேஜர் ஸ்கேல்லையும் நீங்க ஒரு பாட்டு வருதுன்னா அந்த ஃப்ளோவை நம்ம அந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம எடுக்க போறோம். சரிங்களா? ஸோ ஃபார்முலா திருப்பியும் பாருங்க. மேஜர் கார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு 1 4 5. ஸோ பி மேஜர் ஸ்டார்ட் ஆகும் போது அதோட ஃப்ளோ எப்படி இருக்கும், பி சி DEFGA. ஓகேவா? ஸோ இந்த ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷனில் என்ன இருக்கு, பி மேஜர் இருக்கு, ஸோ பி மேஜர் கார்டு. அப்புறம் ஃபோர்த் பொசிஷனில் பாருங்க, இதுலேயே ஃபோர்த் பொசிஷன் இ மேஜர் கார்டு இருக்கு. ஸோ ஃபிஃப்த் பொசிஷன் எஃப் மேஜர் கார்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இது மூணுமே மேஜர் கார்ட்ஸா பி மேஜர் ஸ்கேலில் வரும். அதே மாதிரி மைனர் கார்ட்ஸ் பாருங்க, 2 3 6 ஃபார்முலா. ஸோ செகண்ட் பொசிஷனில் என்ன இருக்கு, சி இருக்கு, சி மைனர் கார்ட்ஸ். அதே மாதிரி த்ரீல என்ன இருக்கு, டி மைனர் கார்ட்ஸ். ஓ, இங்க நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிருக்கேன், டி மைனர் கார்ட். ஓகேவா? அதே மாதிரி சிக்ஸ்த்ல பாருங்க, ஜி மைனர் கார்ட். ஓகேவா? அப்புறம் வந்து செவன்த் கார்ட் ஃபிஃப்த் பொசிஷன்ல இருக்கு. ஸோ ஃபிஃப்த் பொசிஷன்ல என்னன்னு பாருங்க, எஃப், எஃப் மேஜரும் வாசிக்கலாம் இல்ல எஃப் செவனும் வாசிக்கலாம். டிமினிஷ் பாருங்க, செவன். ஸோ பி மேஜர் ஸ்கேல்ல செவன்த் பொசிஷன்ல ஏ இருக்கு, ஸோ ஏ டிமினிஷ். சரிங்களா? ஸோ இப்போ பி மேஜர் ஸ்கேல்ல வர முக்கியமான மேஜர் கார்ட்ஸ், மேஜர் கார்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பி மேஜர் கார்ட்ஸ், இ மேஜர் கார்ட், சாரி பி மேஜர் கார்ட், அப்புறம் இ மேஜர் கார்ட், எஃப் மேஜர் கார்ட். என்னென்ன மைனர் கார்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, சி மைனர் கார்ட், டி மைனர் கார்ட், அப்புறம் ஜி மைனர் கார்ட். ஸோ செவன்த் கார்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் பொசிஷனில் இருக்கிற எஃப், எஃப் செவன். அப்புறம் செவன்த் டிமினிஷ் கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா செவன்த் பொசிஷனில் இருக்கிற ஏ. ஓகேவா? இப்போ அது போல தான் சியும். இப்போ சி மேஜர் ஸ்கேல்ல ஒரு பாட்டு, மோஸ்ட்லி நிறைய பாட்டு வந்து சி மேஜர் ஸ்கேல்ல தான் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சி மேஜரோட ஃப்ளோ என்னது, சி டி இ எஃப் ஜி ஏ பி. நீங்க என் கூட சொல்லி பாருங்க. ஸோ ஃப்ளோ சொல்லியாச்சு, இப்போ இதுக்கான மேஜர், சி மேஜர் ஸ்கேல்ல இருக்கிற மேஜர் கார்ட்ஸ் நம்ம எடுக்க போறோம். ஸோ மேஜர் கார்ட்ஸோட ஃபார்முலா என்ன, எஸ் 1 4 5. ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் என்ன இருக்கு, சி மேஜர், ஸோ இது சி மேஜர் கார்டு. அதே மாதிரி ஃபோர்த் பொசிஷன்ல என்ன இருக்கு, எஃப் மேஜர் கார்டு, எஸ். அதே மாதிரி ஃபிஃப்த் பொசிஷன்ல என்ன இருக்கு, ஜி மேஜர் கார்டு, எஸ் கரெக்ட். அதே மாதிரி சி மேஜர் ஸ்கேல்ல மைனர் கார்ட்ஸ் எடுக்கணும், என்ன ஃபார்முலா, எஸ் கரெக்ட், 2 3 6. ஸோ செகண்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு, டி இருக்கு, ஸோ டி மைனர் கார்டு. தேர்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு, இ இருக்கு, ஸோ இ மைனர் கார்டு. அதே மாதிரி சிக்ஸ்த் பொசிஷன்ல என்ன இருக்கு, ஏ இருக்கு, ஏ மைனர் கார்டு. ஸோ செவன்த் கார்டு எடுக்க என்ன ஃபார்முலா, ஃபிஃப்த், ஃபைவ் இஸ் அ ஃபார்முலா. ஸோ ஃபிஃப்த் பொசிஷனில் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, ஜி இருக்கு, ஜி செவன். அதே மாதிரி டிமினிஷ் எடுக்கிறதுக்கு செவன். ஸோ செவன்த் பொசிஷனில் பி இருக்கு, பி டிமினிஷ். ஸோ ஒரு பாட்டு சி மேஜர் ஸ்கேலில் வருதுன்னா அதில் சி மேஜர் கார்ட்ஸ், மேஜர் கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சி, அப்புறம் எஃப் இருக்கு, ஜி. அதே மாதிரி மைனர் கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டி இருக்கு, இ இருக்கு, அப்புறம் ஏ இருக்கு. செவன்த் கார்டு ஜி செவன் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டிமினிஷ் கார்டு பார்த்தீங்கன்னா பி டிமினிஷ். ஸோ இந்த கார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த பாட்டை நீங்கள் வாட்சி கம்ப்ளீட் பண்ணலாம். அவ்வளோதாங்க, ஒரு பாட்டு மேஜர் ஸ்கேலில் இருந்துச்சுன்னா இப்படி தான் வந்து நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி அந்த மேஜர் ஸ்கேல், மேஜர் ஸ்கேலில் இருக்கிற கார்ட்ஸை நீங்கள் பர்ஃபெக்டாக வாட்சி முடிக்கலாம். இப்போ நான் சொன்ன விஷயத்தையெல்லாம் நீங்கள் வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ ஒரு பாட்டு, இப்போ வந்து சி சாங்கில் இருக்கிற ஒரு சாங், ஏதோ ஒரு சாங், எக்ஸ் 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 டிடிடி, ஏதோ ஒரு சாங் எடுக்கிறீங்க, அந்த சாங் வந்து சி மேஜர் ஸ்கேலில் இருக்கு. ஓகேவா? இப்போ சி மேஜர் ஸ்கேலில் இருக்கு ஏதோ ஒரு பாட்டு, அதில் என்ன பாட்டுன்னு சொல்லலை, நீங்களே ஏதோ ஒரு பாட்டு நினச்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த பாட்டு இருக்கு. இப்போ சி மேஜர் ஸ்கேலில் இருக்கிற மேஜர் கார்ட்ஸ் அப்போ என்னென்ன, டக்குன்னு வந்து நீங்கள் அந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி சொல்லிடணும். ஸோ சி மேஜர் ஸ்கேல் இப்போ வாசிக்க போறீங்கன்னா அங்கே என்னென்ன மேஜர் கார்ட்ஸ் யூஸ் பண்ணோம், எஸ் கரெக்ட், 1 4 5 யூஸ் பண்ணி சி மேஜர், எஃப் மேஜர், ஜி மேஜர். அதை இங்கே போடுங்க, சி எஃப் ஜி, அவ்வளோதான், முடிஞ்சிச்சா? இப்போ அந்த பாட்டில் இருக்கிற மைனர் கார்ட்ஸ் என்னென்ன, எஸ் 2 3 6, டி மைனர், இ மைனர், ஏ மைனர்.
என்ன சொன்னா டி மைனர், இ மைனர் அண்ட் யூஸ் பண்ணிப்போம் ஏ மைனர். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரியுதா? ஸோ அதே மாதிரி சி மேஜர் ஸ்கேலில் இருக்கிற அந்த பாட்டில் என்ன டிம்னிஷ் கார்டு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் என்ன டிம்னிஷ் கார்டு, பி டிம்னிஷ். எஸ் கரெக்ட், பி டிம்னிஷ். அதே மாதிரி இதில் என்ன செவன்த்து கார்டு சியில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து பொசிஷன் ஜி செவன். எக்ஸாக்ட்லி கரெக்ட. ஸோ ஜி செவன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு ஸ்கேல்லும் இருக்கிற மேஜர் கார்ட்ஸை மைனர் கார்ட்ஸை நீங்கள் போட்டு இங்கே ப்ராக்டிஸ் பண்ணலாம், சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணி டி மேஜர் கா இப்போ ஒரு பாட்டு டி டி மேஜர் ஸ்கேலில் இருக்குன்னா இப்போ நான் இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி இந்த டி மேஜர் கார்டில் இப்போ என்னென்ன மைனர் கார்ட்ஸ் இருக்குது, மேஜர் கார்ட்ஸ் இருக்குது, டெம்னிஷ் கார்ட்ஸ் இருக்குது, செவன்த்து கார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரியா? அண்ட் இந்த 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 சாரி இந்த வேர்டு வந்து வேர்ட் பாட் வந்து உங்களுக்கு வேணும்னா இந்த ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இதை நான் அப்படியே உங்களுக்கு கொடுத்தோன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. இது உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ஐ ஜஸ்ட் நீட் எக்ஸல், ஜஸ்ட் இல்லைனா எக்ஸல்னு போட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு இதை வந்து உங்கள் மெயில் ஐடியோ இல்லை உங்கள் உங்கள் நம்பருக்கு ஏதாவது மூலமாக நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸல் வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஷார்ப் ஷார்ப் ஃபார்முலாஸ் வந்து வந்து நம்ம எப்படி அதை ஷார்ப், ஏன்னா இப்போ இது வரைக்கும் நான் இங்கே இந்த இந்த இதில் பாருங்க இந்த சாட்டில் பார்த்தீங்கன்னா இதில் மேஜர் இருக்குது, மைனர் இருக்குது, டெம்னிஷ் இருக்குது, அப்புறம் வந்து செவன்த் கார்டு எல்லாமே இருக்குது. ஆனால் ஷார்ப்னு ஒரு கான்செப்ட் வந்து நான் இன்னும் உங்ககிட்ட சொல்லலை. ஸோ இப்போ ஒரு ஃப்ளோவில் வந்து ஷார்ப் நோட்ஸும் இருக்கும், சரிங்களா? ஷார்ப் நோட்ஸ் நம்ம கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அதில் ஒரு மேஜரான விஷயம் என்னென்னா ரெண்டே ரெண்டு நோட்டுக்கு, அதாவது நான் இப்போ சொன்னேன் இல்லையா அந்த ஃப்ளோ, இப்போ என்ன அந்த ஃப்ளோ இருக்குல்ல ஏபிசி டிஇ எஃப் ஜி, ஸோ எங்கெங்கெல்லாம் இ இருக்கோ இ எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதுக்கும் அதே மாதிரி பி பி எங்கெங்கெல்லாம் இருக்கோ இந்த இ பிக்கு மட்டும் ஷார்ப் நோட்ஸ் வரவே வராது. நல்லா கவனிச்சுக்கோங்க, இ அண்ட் பிக்கு வந்து நோ ஷார்ப், ஷார்ப்பு கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் ஷார்ப் வந்து ஷார்ப் நோட்ஸ்னால் இதுதாங்க ஷார்ப் நோட்ஸ். ஸோ ஷார்ப் நோட்ஸ் உங்கள் இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கணும்னா கீபோர்டு நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, கீபோர்ட்ஸில் வந்து அந்த ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷன்ஸில் இருக்கும் சரி தெரியுமா? அதில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் மேலே இருக்கும், இந்த ஒயிட்டுக்கு மேலே குட்டி குட்டியாக பிளாக் பிளாக்காக இருக்கும்ல, ஸோ அதுதான் வந்து ஷார்ப் நோட்ஸ்ன்னுவாங்க. ஸோ நம்ம கிட்டார்லேயும் அதை வந்து அந்த ஷார்ப் நோட்ஸை நம்ம ஷார்ப் நோட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஷார்ப் நோட்ஸ் வரும்போது அந்த ஷார்ப் ஷார்ப்பு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சி மைனர் கார்ட் சொல்கிறோம், இதுலேயே சி ஷார்ப் மைனர் அப்படியும் வரும். இப்போது ஏ மேஜர் வந்துன்னா ஏ ஷார்ப் மேஜர், அந்த மாதிரி ஷார்ப்பும் கலந்து இருக்கும். அதை நான் உங்களுக்கு சொல்லலை. இப்போ அதுக்கான ஃபார்முலாஸும் இப்போ நம்ம சேர்த்து குயிக்காக பார்த்துடலாம். இப்போ ஷார்ப் ஃபார்முலா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஏ மேஜர் ஸ்கேல், இப்போ ஒரு ஏ மேஜர் ஸ்கேலில் ஒரு பாட்டு இருக்கு அப்படின்னா அங்கே என்னென்ன ஷார்ப் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ் செவன். ஓகேவா? த்ரீ சிக்ஸ் செவன். அதே மாதிரி பி மேஜர் ஸ்கேலில் இருக்கிற ஷார்ப் நோட்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிற ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் செவன். ஓகேவா? சியில் ஷார்ப் நோட்ஸ் வந்து கிடையாது. ஸோ அதனால் வந்து இதில் வந்து நோ ஷார்ப் நோ ஷார்ப் நோ ஷார்ப் நான் போட்டிருக்கேன். அந்த டியில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா த்ரீ செவன், அப்புறம் இயில் வந்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டூ த்ரீ சிக்ஸ் செவன். அதே மாதிரி எஃப்ல பார்த்தீங்கன்னா எஃப் வந்து ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ப் ஷார்ப் கிடையாது, ஃப்ளாட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபோர்த்து பொசிஷன் வந்து ஃப்ளாட், இட்ஸ் நாட் ஷார்ப். ஏன்னா வந்து இக்கும் பிக்கும் ஷார்ப் கிடையாது. அது நான் இங்கே இந்த ஃபார்முலா நான் இந்த ஃபோர்த்து பொசிஷனில் போடும் போது உங்களுக்கு புரியும். அதே மாதிரி ஜியில் பார்த்தீங்கன்னா செவன்த்து பொசிஷன் வந்து ஷார்ப், சரியா? இப்போ இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த சாட்டை ஃபில் பண்ணணும். ஸோ ஏ மேஜர் ஸ்கேலில் என்ன ஃபார்முலா இருக்குது? த்ரீ சிக்ஸ் செவன். ஸோ நான் இப்படியே வாங்க ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா த்ரீ த்ரீயில் வந்து ஷார்ப் ஆட் பண்ணியிருக்கேன்னா, ஸோ இதுதான் ஷார்ப். ஓகேவா? ஷார்ப் ஆட் பண்ணியிருக்கேன்னா ஸோ த்ரீ சிக்ஸ்
செவன். ஸோ இந்த த்ரீ சிக்ஸ், இந்த த்ரீ சிக்ஸு செவன் மட்டும் பாருங்க, ஷார்ப் நோட்ஸ் ஆட் ஆயிருக்கும். அதே மாதிரி பி மேஜர் ஸ்கேலில் வாங்க, இதில் பார்த்தீங்கன்னா டூ த்ரீ ஃபைவ். ஸோ டூ பாருங்க ஷார்ப் நோட்ஸ் ஆட் ஆயிருக்கு, த்ரீல பாருங்க ஆட் ஆயிருக்கு, ஃபைவ்ல ஆட் ஆயிருக்கு, சிக்ஸ்ல ஆட் ஆயிருக்கு, செவன்லையும் ஆட் ஆயிருக்கு. சியில் பார்த்தீங்கன்னா ஷார்ப் எதுவும் கிடையாது. ஸோ அதனால சியில் வந்து எந்த ஷார்ப் நோட்ஸும் இல்லை. அதே மாதிரி டியில் பார்த்தீங்கன்னா த்ரீ செவன், டியில் பார்த்தீங்கன்னா த்ரீ இங்கே ஆட் ஆயிருக்கு, செவனு ஆட் ஆயிருக்கு. அதே மாதிரி ஈயில் பார்த்தீங்கன்னா டூ த்ரீ சிக்ஸ் செவன், டூ ஆட் ஆயிருக்கா, த்ரீல ஆட் ஆயிருக்கா, சிக்ஸில் ஆட் ஆயிருக்கா, செவன்த்தில் ஆட் ஆயிருக்கு. ஓகே. அண்ட் ஃபைனலாக சாரி எஃப் இருக்குது. எஃப்பில் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஷார்ப் கிடையாது, ஃபோர்த்து பொசிஷனில் இருக்கிறது ஃப்ளாட். ஸோ அதனால் நான் ஃப்ளாட்னு போட்டிருக்கேன், சரியா? ஏன்னா இபிக்கு வந்து ஷார்ப் கிடையாது, நம்ம ஃப்ளாட்னு சொல்லணும். ஓகே, ஃப்ளாட். இப்போ ஃபைனலாக ஜியில் பார்த்தீங்கன்னா செவன்த்து. ஸோ செவன்த்து பொசிஷன் பாருங்கள், ஷார்ப் ஆட் ஆயிருக்கு. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் ஃபைனலாக பார்க்கும்போது இந்த என்டையர் சாட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. ஸோ இனிமேல் எந்த சாங்கு எந்த மேஜரில் எந்த ஸ்கேலில் வந்தாலும் நீங்கள் ஈஸியாக வாசிட்டு போயிடலாம். இந்த கார்ட்ஸை தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். இதுதான் இந்த கார்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் அந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஏ மேஜர் ஸ்கேலாக இருக்கட்டும், பிஆர் இருக்கட்டும், சிடிஇஎஃப்ஜி, ஸோ இதில் தான் பாடல்கள் அதிகமாக வரும். வந்துச்சுன்னா குயிக்காக இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அந்த கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. இல்லைனா இதை நீங்கள் மக்கப் பண்ணணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா ஜஸ்ட் நம்பர்ஸ் தான். இதை நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இமேஜர் கார்ட்ஸ், மைனர் கார்ட், செவன்த் கார்ட், டிமினிஷ் கார்ட், அதே மாதிரி ஷார்ப் நோட்ஸுக்கும் ஈஸியான நம்பர்ஸ் தான். நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஈஸியாக நீங்கள் வாசிச்சுட்டு பழகலாம், சரிங்களா? அதே மாதிரி இந்த ப்ராக்டிஸும் இந்த இதையும் வந்து நீங்கள் போட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். அண்ட் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இந்த எக்ஸல் ஷீட் உங்களுக்கு வேணும்னா எக்ஸல்னு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்க மெயில் ஐடியோ நான் எப்படி சொல்லிட்டு உங்களை நான் காண்டாக்ட் பண்றேன், அது இல்லைன்னா வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்றேன், சரியா? அண்ட் அது இல்லாம இப்போ நான் சொல்லி கொடுத்த இப்போ இந்த சொல்லி கொடுத்த எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு அதுவும் நீங்க கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பா நான் உங்களுக்கு இன்ஸ்டண்டா ரிப்ளை பண்றேன். என்ன கமெண்ட்ஸா என்ன டவுட்ஸா இருந்தாலும் அது உங்களுக்கு உடனடியாக நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஸோ தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட போறோம், நிறைய விஷயங்களை வந்து நம்ம கத்துக்க போறோம். ஸோ அதனால சேனல் நீங்க இவ்வளவு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நானும் நிறைய எஃபர்ட் எடுக்க முடியும். ஸோ அதனால சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும், சரியா? தொடர்ந்து உங்களுக்கும் சரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோஸ். கிட்டார் கத்துக்கிற விரும்பங்களுக்கு நம்ம சேனலை சொல்லுங்க, நிறைய விஷயங்களை நம்ம இனிமேல் கத்துப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.